நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல நண்பர் கோவிந்தராஜ் ஆர் சனியின் நவாம்ச சுபத்துவம் 191வது வீடியோல சனியின் வர்க்கோத்தமம் விளக்கம் அளிக்க வேண்டும் குருஜின்னு கொடுத்திருக்கிறார். சனினாலே இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட். சனி வந்து அனைத்து நிலைமைகளிலும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை காட்டக்கூடியது. சனி ராகுனால்தான் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நல்லது செய்கிற நல்லவனை நம்ம என்றைக்குமே கண்டுக்க மாட்டோம். ஒரு தீயது செய்கின்றவனை ஒரு பைத்தியக்காரனை தான் எப்பவுமே கவனத்தோடு வைத்திருப்போம். ஒரு நல்லது நடக்க போகிறது என்றால் நாம் வந்து எந்த நிலையிலும் அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்கவே செய்வோம். ஆனால் நமக்கு ஒரு தீமை நடக்கப் போகிறது என்று வந்துவிட்டாலே மனம் பதைவதைக்க ஆரம்பித்து விடும். ஜோதிடத்தின் ஆழமான பகுதியை சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் நான். சரி, வர்க்கோத்தமம் அந்த கிரகம் அடையணுமான்றது விதி உண்மை. வர்க்கோத்தமம் அந்த கிரகம் அடையணுமா? ஒரு பகையோ நீச்சமோ ஏதோ ஒரு இருக்கின்ற கிரகம். ஆட்சி வர்க்கோத்தமம் அடைந்தால் என்ன? இரட்டிப்பு ஆட்சி நிலையை அடைகிறது, மூலத்திரிகோண பலத்தை அடைகிறதுன்றதான் அர்த்தம். ஆட்சியிலேயே வர்க்கோத்தமம் இருக்குது, கூடுதலான ஒரு பலன்களை, தன்னுடைய பலன்களை, ஆதிபத்திய பலன்களை தரப்போகிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கிரகம் லக்னாதிபதி வர்க்கோத்தமம் அடைஞ்சால் மிகப்பெரிய மேன்மை. ஆட்சி நிலையில் வர்க்கோத்தமம் அடைந்தால் மூலத்திரிகோண நிலையில் உச்சத்திற்கு அருகிலேயே பலன் தருவார் அப்படிங்கிறது அருகில்தான். உச்ச நிலையில் வர்க்கோத்தமம் அடைகிறார். உச்ச வர்க்கோத்தமத்தை சுப கிரகங்கள் அடையக்கூடாதுன்னு சொல்கிறேன். மூல நூல்களில் கூட கிடையாது, நான் பார்த்த ஜாதகங்களில். ஏன் அளவுக்கு, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கிற அமைப்பின்படி அதிகமான ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய சுப கிரகம் கூடுதலான உச்ச வர்க்கோத்தமத்தை அடக்கும்போது, எப்பவுமே இந்த குருச்சந்திர யோகத்தை சொல்றாங்க இல்லையா, இரண்டு சுபர்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த பாவகம் கெடும். மூல நூல்களில் சனி உச்சமானா கோடீஸ்வரன் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. மூல நூல்கள், விளக்க நூல்கள், சில விஷயங்கள் எல்லாம் நான் மாறுபாடான முரண்பட்ட கருத்துக்களை, ஆனால் உண்மையான பரிணாம உண்மையான கோணத்துல அந்த கணக்குகளை சொல்லுகிறேன். அது வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். காலம் காலமாக விளக்க நூல்கள் என்று சொல்லப்பட்ட பெரும்பான்மையான நூல்கள் குப்பைகள் என்பதுதான் உண்மை. குப்பைகள் என்பதுதான் உண்மை. ஜாதக அலங்காரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்றில் இந்த கிரகம், ரெண்டில் இந்த கிரகம், நான்கில் இந்த கிரகம், அதாவது ஒன்றில் சூரியன் இருந்து, நான்கில் சந்திரன் இருந்து, பத்தில் சனி இருந்து, ஐந்தாம் இடத்தில் இவர் இருந்தால் அவர் 15வது வயதில் அரசனாவான், இதாவான், கோடீஸ்வரனாவான்லாம் இருக்கும். அது எல்லாமே ஜாதக அலங்காரத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாடல் முன்மாதிரியான பாடல்கள் அனைத்துமே என்றோ ஒரு நாள், என்றோ ஒரு நாள் வாழ்ந்து மறைந்த அந்த அமைப்பை அனுபவித்தவர்களுடைய ஜாதக அமைப்பு தான் அது. இன்னொரு நாள் அதே மாதிரியான ஒரு கிரக நிலையை அவங்களுக்கு வரப்போறதே கிடையாது. கோவிந்தராஜ் ஆர் இடத்திற்கு தகுந்தார் போல, ஆதிபத்தியத்திற்கு தகுந்தார் போல, சுபத்துவ பாவத்துவ நிலைகளுக்கு தகுந்தார் போல சனியின் வர்க்கோத்தம அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைய வேண்டுமா என்பதை முதலில் நாம் நம்முடைய ஞான அறிவை கொண்டு பார்த்துக்கணும்.